அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். மறுமை நாளில் அல்லாஹ் தனக்கு இணை வைக்காத ஓர் அடியானை பார்த்து, ஆதமுடைய மகனே, நீ பூமி நிறைய பாவத்துடன் என்னிடம் வந்திருக்கின்றாய், ஆனால் நீ எனக்கு எதையும் இணை கற்பிக்கவில்லை, எனவே உனக்கு பூமி நிறைய பாவ மன்னிப்பு வழங்குகின்றேன் என்று கூறுவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் அஹ்மத் ஹதீஸ் எண் 20349. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஓர் அடியான் எவ்வளவு பாவங்களை செய்திருந்தாலும் அவன் அல்லாஹுவுக்கு இணை கற்பித்தல் என்கிற பெரும்பாவத்தை செய்யவில்லை என்று சொன்னால், அவன் செய்த மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் நாடினால் மன்னிப்பு கிடைக்கும் என்பதுதான் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாவம். இதை புரிந்து கொண்டு நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், இணை வைப்பை மட்டும் தவிர்ந்து கொண்டால் போதும் என்ற தவறான முடிவிற்கு யாரும் வந்துவிடக் கூடாது. இந்த ஹதீஸின் மூலம் சொல்லப்படக்கூடிய கருத்தின் சாரம்சம் என்னவென்றால், இணை வைப்பு அந்த அளவிற்கு மாபாதக செயலாக அல்லாஹுவால் பார்க்கப்படுகிறது என்பதுதான். அதை நம்முடைய தவறான புரிதலால், அதை தவிர மற்ற பாவங்களை செய்வதற்கு அல்லாஹுவே அனுமதி வழங்கிவிட்டான் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்பதையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வெவ்வேறு உபதேசங்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் புரிந்து செயல்படுத்தி நன்மை பெற்று வெற்றி பெறக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும்